அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னை பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்து டக்குன்னு வந்துட்டாங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே வர ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட வர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணி விடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க நெய்யில் வந்து பாதாம் முந்திரியும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நான்ஸ்டிக் பேனில் செய்யலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ ரெண்டுமே நல்லா நமக்கு வருபட்டுருச்சு இப்போ இந்த நெய்லேயே நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிற இந்த கோதுமை மாவு இந்த ஸ்வீட்டில் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு அல்வா பதத்துக்கு இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு வறுக்கிற டைம் மட்டுந்தான் வேறு எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஆவாதுங்க கோதுமையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் ரவையும் கோதுமையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த கோதுமையோட வாசமும் இந்த ரவையோட வாசமும் இந்த ஸ்வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நமக்கு வருபட்டுருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து சுடு தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம் டேரெக்டாக வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி வந்து நல்லா கொதித்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சு தான் எடுத்திருக்கேன் நம்ம கொதித்த தண்ணியை தான் இதில் சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நான் ரெண்டு கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கப் அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இந்த கோதுமையும் ரவையும் நல்லா உறிஞ்சிரும் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம மீதி இருக்க இன்னொரு கப் தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இன்னொரு கப் அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பேனில் வந்து சுத்தமாக ஒட்டாமல் வருது பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி முக்கால் கப் அளவு தான் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் வந்து கம்மியாக சாப்பிட்றதுனால நான் முக்கால் கப் அளவு தான் சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்வீட் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்வீட் சேர்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எழுகுன தன்மை கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா நமக்கு எழுகுறது அந்த ரவையும் அந்த கோதுமையும் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு வந்து ரவையிலேயே கோதுமையும் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தாங்க ரவையில் ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ